ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஜயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லெபனீஸ் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் அசம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாசஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு வடை மாதிரி அவங்க ஃபலாஃபல்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுறது தான் இந்த சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டஹினி சாஸ் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு செசமி சீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம எள்ளு, நம்ம பிளெயின் பேன் ஒன்று வச்சு அதில் வந்து நான் எள்ளை போட்டிருக்கேன். ஸோ இந்த எள்ளு வந்து நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா எள்ளு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம பார்த்துக்கணும், இதில் வந்து நம்ம ரொம்ப வந்து ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா எள்ளு வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கலர் ரொம்ப மாறிடும், அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இந்த ஸ்மெல் வரும். அதனால எள்ளு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கும் போதே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எள்ளு வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணிங்கன்னா எண்ணெய் விட்டுக்கும். அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் பூண்டு போட்டுக்கிறேன், லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மெயினான லெபனீஸ் ஃபுட்டில் வந்து மெயினானது வந்து ஆலிவ் ஆயில். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் நான் வந்து இதில் விட்டுக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம டஹினி சாஸ் ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்மஸ் பண்ணுவோம். ஹம்மஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குக்குடு சிக் பீஸை, இப்போ வந்து நான் வந்து இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலையை வந்து நல்லா வேக வச்சு நல்லா மேஷாகிற மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மேஷ் ஆகணும். இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ மெயினாக இவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்திங்கன்னா பூண்டு, ஆலிவ் ஆயில், ஜீரகப்பொடி, இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் காரத்துக்கு மிளகு பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் வந்து நம்மளுக்கு லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு புளிப்பு கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் குத்திக்கலாம். ஸோ இப்போ ஆலிவ் ஆயில் குத்துறது எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு அந்த ஒரு ஹம்மஸ்க்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, அந்த தஹினி பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு வந்தவுடனே நம்ம ஹம்மஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக சும்மா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் மேலே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பீட்டா ப்ரெட் பண்ணுவோம். பீட்டா ப்ரெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளெயின் ஃப்ளார் தான், தட் இஸ் நம்ம மைதா தான் எடுக்க போகிறோம். நம்ம இதே ரெசிபியை நீங்கள் வந்து வீட் ஃப்ளார்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட போகிறோம். மெயினாக பீட்டா ப்ரெட்டுக்கு வந்து அந்த புஸ்ஸுன்னு வரத்துக்காக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸ்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் போடுறச்சே எப்பயுமே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சக்கரை போட்டே ஆகணும். ஏன்னா அது வந்து சக்கரை போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கலந்துட்டு நம்ம வார்ம் வாட்டர் விட்டு நம்ம இதை மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். இதுவும் நம்ம பிரெட் மாவு மாதிரி தான், நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாவு மாதிரி கலந்துக்கணும். இது நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் வந்து ஹனி கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஹனி போடலனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 1-2 டீஸ்பூன் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கினஸ் போகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் ஓட்டக்கூடாது, ஆனால் நம்ம இப்படி அமுக்கிட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கணும் மாவில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு. இந்த மாவு வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ரைஸ் ஆகிறதுக்கு விடணும். நான் எதுக்கு ஆயில் போடுறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக, மாவு வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான், இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் மூடி வச்சிருப்போம். இப்போ அடுத்தது பார்க்கலாம், நம்ம ஃபலாஃபல் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபலாஃபல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த பருப்பு வடை போடுவாங்கள்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் வந்து அரபிக் நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிக் பீஸ் வச்சு வந்து வடை பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஃபலாஃபல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சிக் பீஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வேக வைக்காத சிக் பீஸு. ஸோ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக் பீஸ் தான் இதில் எடுக்கணும்.
அது கூட வந்து அவங்க பார்ஸ்லி அப்படின்னு ஒரு கீரை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, அதனால கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதோடு சேர்த்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி. இதுலேயும் அவங்களோட மெயின் ஸ்பைசஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி, மிளகுப்பொடி இதுதான் இருக்கும். இதில் வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் கொடுத்த அளவு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேலை ஏறக்குறைய மாற்றிக்கலாம். இது வந்து பார்ஸ்லி, ட்ரை பார்ஸ்லி இந்த ஸ்பைசஸ் கிடைக்கிறது இல்லையா, அது வந்து நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஒரு குறகுறப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடை மாவு மாதிரியே குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இது வந்து நல்லா ரஃப்பாக இருக்கணும், குறகுறப்பாக இருக்கணும். இது வந்து அப்படியே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால அது பைண்டிங்காக நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து பைண்டிங்காக. இதில் வந்து கொஞ்சம் புஸ்னு வரத்துக்காக நான் வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மாவை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டி ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் வந்து பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவனில் கூட இதை வந்து வச்சு அவனில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர், நல்ல டீப் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும் நம்ம வந்து அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அந்த பிரெட் க்ரம்ஸும் மைதா போடல அப்படின்னு சொன்னால் இது வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் பிரெட் க்ரம்ஸ் மைதா கண்டிப்பாக போட்டே ஆகணும். சூப்பராக நம்ம ஃபலாஃபல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பீட்டா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மாவு வந்து நல்லா டபுள் வால்யூம் ஆகிடுத்து பாருங்கள். ஸோ இது ஒரு 1 hour வச்சிங்கன்னா இந்த மாதிரி டபுள் வால்யூம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து மாவு வந்து திருப்பி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி இட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் மேல் மாவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி இட்டுடலாம். நம்ம பீட்டா பிரெட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து ரவுண்டாக நல்ல டைட் பாலாக வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து சப்பாத்திக்கு எது போட்டாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கிராக்ஸ் வராமல் இருக்கும், ரவுண்டாகவும் நம்மளுக்கு வந்து இட வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இடும்போது நம்ம வந்து ஈவனாக ஈவன் திக்னஸோட நல்லா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் நம்ம வந்து திரட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீட்டா பிரெட் கல்லில் போடும்போது நம்மளுக்கு வந்து புஸ்ஸுன்னு உப்பி வரும். ஸோ நம்ம எல்லா பால்ஸையும் இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு வழியாக கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கல்லில் வந்து போட்டு எடுத்துடலாம். கல் வந்து சூடாக்கிட்டு அந்த கல்லில் வந்து நம்ம போட்டு ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு திருப்பிட்டு அதை கொஞ்சம் அப்படி அமுக்கி நீங்கள் வந்து ஒரு ஏதாவது கிளாத்து வச்சு கூட அமுக்கலாம். நீங்கள் அப்படி அமுக்கினீங்கன்னா நல்லா வந்து இப்படி புஸ்ஸுன்னு வந்து இப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்மளால் பீட்டா பிரெட்குள்ளே சாண்ட்விச் மாதிரி ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம ஈவனாக திரட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வேக வச்சுட்டு அமுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வந்து நம்மளுக்கு உப்பி வரும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நடுவில் வந்து இந்த சாண்ட்விச் மாதிரி நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பீட்டா பிரெட்லாம் ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்து நம்மளுக்கு சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பீட்டா. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கெட் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைரெக்டாக சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து க்ரீமி கார்லிக் சாஸ் ஒன்று பண்ணணும், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இதில் வந்து ரெசிபி பார்த்துக்கோங்க. ஈஸி தான் அந்த ரெசிபி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் சாண்ட்விச்க்கு அசம்பிள் பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் தக்காளி,
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து சாண்ட்விச் அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாண்ட்விச்சில் வந்து நம்ம ஹம்மஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு லேயர் நான் வந்து தடவிக்க போகிறேன். ஸோ அதை ஒரு லேயர் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நீங்கள் கேரட் ஜூலியன்ஸ் கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், ராவாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபலாஃபல் வந்து ஒரு ரெண்டு நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் மீல் இது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இது வந்து இந்த சிக்பீஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபுல் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஃபேட் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த டயட் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து க்ரீமி யோகட் சாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த சாஸ் நான் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஃபலாஃபல் சாண்ட்விச் ரெடி ஆயிடுது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.